வணக்கம். இங்கே நாங்கள் செஞ்சேரி மலையிலிருந்து பேசுகிறோம். எங்களோட சொந்த ஊர் வடவேடம்பட்டி வீடு. எங்களோட தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மடத்குளம் பக்கத்தில் மயிலாபுரம்ங்கிற கிராமத்தில் ஒரு 50 ஏக்கரா தோப்பு இருக்குது. தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை, பலா, கொய்யா, ஜாதிக்காயின்னு இன்டர் கிராப்பு இந்த மாதிரி ஒரு பெரிய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. வயசாக ரெகுலராக போக முடியறதில்ல. ஸோ மொபிடெக் ரொம்ப நாளாக தெரியவங்க தனசேகர் அவர் வந்து எனக்கு ரொம்ப காலமான ஃப்ரெண்டு. ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் இம்மிடியட்டாக ஆட்டோமேஷன் போங்கன்னு சொல்லிட்டு மொபிடெக் ஒயர்லெஸ் இது போனோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாங்கள் இப்போ தோட்டத்துக்கு போகிறதே கிடையாது, ஒரு ஃபேமிலியோடு போய் சுற்றி பார்த்துட்டு வர்ற லெவலில் தான் இன்றைக்கி நாங்கள் தோட்டம் போகிறதுக்கான தேவை இருக்குது. நீங்கள் தோட்டத்துக்கு போய் அந்த ஃபங்க்ஷன் எப்படி கண்ட்ரோலரெல்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறது நீங்கள் நான் பார்க்கலாம். கிணத்துலேருந்து நம்ம மோட்டர் போட்டு இதை யூஸ் பண்ணுறோம். இது எங்களோட ஓன் ஸ்டார்டர் இங்கே வச்சுருக்குறோம். இதிலிருந்து இவங்க வந்து எம்கான் அப்படிங்கிற ஒரு டிவைஸை கொடுத்துருக்காங்க. இந்த எம்கான் டிவைஸ் தான் இதோடைய ஓவரால் செட்டப் கூடிய மெயின் கண்ட்ரோலே இங்கே தான் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து சிம் போட்டு இந்த வால்வனை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். இப்போது இதிலிருந்து இங்கே ஓவரால் தோட்டத்துக்கு வந்து எப்படி கவரேஜ் கொடுக்குற வைஃபை அப்படின்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கோம். இங்கேருந்து இது ஃபுல்லாக கவர் ஆகிக்குது. ஓவரால் இதில் இந்த இடத்துல 2 வால் வச்சுருக்கோம். இது ஆக்சுவலி மெயின் லைன் வந்து 3 இன்ச் லைன் வரும். மொத்தம் இங்கே வந்து இந்த இடத்துல மட்டும் 4 வால்வ் இருக்கும். அதாவது வால்வுக்கு 60 மரம் இருந்தது. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இவங்க மொபிடெக்லேருந்து வந்து சர்வே பண்ணி நம்மளுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா 2 வால்வாக பண்ணி குரூப் பண்ணிக்கலாம், 2 வால்வ் ஒன்றா பண்ணி. ஸோ இப்போ என்னென்னா ஒரு வால்வுக்கு 120 மரம் பாயுது. ஸோ இங்கே 240 மரத்துக்கான கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. இந்த வால்வு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா இங்கே டிரான்ஸ்மிட்டர் வந்து சோலார் சன்லைட் மூலிமா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி சோலார் இதில் வைஃபை ஆன் ஆகிக்குது. டிரான்ஸ்மிட்டர் அங்கே காமிச்சு அதிலிருந்து இங்கே சிக்னல் வச்சு இங்கே ஆப்ரேட் ஆகிக்குது. ஒரு வால்வுக்கு எவ்வளோ மரங்கிறது எக்ஸாக்டாக நம்ம குரூப் பண்ணி இது பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடம்ங்கிறது வந்து எக்ஸாக்ட் டைமிங்க்கு வந்து நம்மளால் வந்து அக்யூரேட்டாக இரிகேட் பண்ண முடியுது ஒவ்வொரு மரத்துக்கும். இதுதான் இதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போது இந்த தோட்டத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4 தென்னை மரத்துக்கு நடுவில் ஜாதிக்காய் வந்து நம்ம இன்டர் கிராப்பாக பண்ணியிருக்கோம். இதில் எங்களுக்கு என்ன பெரிய சேலஞ்சாக இருந்ததுன்னா ஜாதிக்காய் ரொம்ப சென்சிட்டிவான கிராப்பு. ஸோ நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து மேனுவலாக பாய்ச்சும்போது இப்போ ஒன்று அதிகமாக போயிடும் இல்லைன்னா கம்மியாக போயிடும். ஆனால் ஜாதிக்காய்க்கு அது அடுத்த நாளே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்யூஷன் தேடும்போது தான் மொபிடெக் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா தண்ணி எவ்வளோ தேவை, 1/2 hour 1/2 hour, 45 minutes 45 minutes, தென்னை மரத்தை கூட சேர்த்து இன்டர் கிராப்பையும் தண்ணி வால்வு மூலிமா எங்களால் இரிகேட் பண்ணிக்க முடியுது. ஸோ இன்றைக்கி இது ஒரு சேலஞ்சாகவே இல்லை. இப்போது நம்ம தோட்டத்துக்கு வந்து 10 வருஷமாக 2 பேர் தான் பார்த்துட்ருக்குறாங்க. மொபிடெக் நாங்கள் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்க இரிகேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது என்னை விட அவிகிட்ட சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுங்க. முதல் வந்து மேனுவல் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக தெரிஞ்சது. இபியில் எல்லாமே இங்கே வந்து வால்வு மாத்திரை குறைவோ, அங்கேருந்து ஒரு 300 மீட்டருக்கு மேலே இருக்குங்க இந்த தோப்பு. வால்வு மாத்திரை வந்தோடனே அங்கே கரண்ட் போயிடு. எங்களுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா எங்களுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தோடனையுமே வால் மாதிரிட்டு எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால் ஓனர்கிட்ட சொன்னோங்க இப்படி வால் ஏதாச்சும் அட்வான்ஸாக பண்ணி கொடுக்க சொல்லி. மொபைல்லையே நாங்கள் பார்த்துக்குறோம், ஓனரும் பார்த்துக்குறாங்க மெசேஜ் எல்லாம். அதனால் எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. நாங்கள் இங்கே இருந்தாலும் வீட்டுக்கு ஊர்லேயே இருந்தாலும் மொபைல்லேருந்து எடுத்து விட்டு பார்த்துக்குறோம். இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னாங்க, 9 பேர் வியூ பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்றீங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஒருத்தர் கண்ணஸ் தான் கூட இன்னொருத்தர் பார்க்குற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இன்னொன்று, இந்த பால்வால் எடுத்து விடுற வேலை வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லாதனால இப்போ இவங்க 2 பேரும் எல்லா மரத்தையும் டெய்லி பார்த்துக்கலாம். மரத்தில் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த வேலை பால் மாற்றி விடுற வேலை மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அது ஒரு மிகப்பெரிய வேலை கிடையாது. இங்கே இந்த குட்டையை நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மழை காலத்தில் இங்கே தோட்டத்தில் இருக்கிற தண்ணி வந்து வேஸ்ட்டாக வெளியே போகிறதுக்கு இல்லாமல் இந்த குட்டையில் வந்து மழை நீர் அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலிமா சேவ் பண்ணிக்கிறோம். இது எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ட்ரை காலத்தில் வந்து இது ஒரு மிகப்பெரிய, இந்த தண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக இருக்குது. ஸோ இவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணும்போது நம்ம இரிகேஷனும் வந்து நம்ம ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் போகும்போது தண்ணி வந்து தேவைக்கேற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் ஆகும், ஏகப்பட்ட தண்ணி சேவ் ஆகும். கண்டிப்பாக இதை வந்து மற்ற எல்லா ஃபார்மருக்கும் நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப அக்யூரசி, உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வந்து பார்க்கணும், ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கணுன்னா தாராளமாக உங்களுக்கு மொபிடெக்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு எப்போ வேணாலும் வந்து பாருங்கள். நன்றி.